ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேட் ஃபிஷிங். நம்ம ஃபிஷிங் போகிற லொக்கேஷன் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வயல்லையும் அறுவடையும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆற்றுல பாசி எடுக்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆறு ரொம்ப பெருசாகவே இருக்கும். இந்த ஆறு ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆற்றுலேருந்து எடுத்த பாசியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் யூஸ் பண்ண போகிற கேஜையும் அது கூட எல்லாருக்கூடிய உணவையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இன்றைக்கி கேஜை ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போட போகிறோம். அதுக்குள்ளே உணவு வச்சுட்டு இப்போ தண்ணிக்குள்ளே போடுற பாருங்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது தண்ணியிலேருந்து அதோடய அடிப்பரப்பில் அது ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நூலை விட்டு கொடுத்து அதை அடிப்பரப்பில் ரீச் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம கேஜ் இப்போ அடிப்பரப்பை ரீச் ஆகிடுச்சு. நம்ம கேஜை போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்ச பிறகு தான் எடுத்தோம். எடுக்கும்போது பார்த்தா உள்ள ஃபிஷ் இருந்துச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கேஜை போட்டு நமக்கு ஒரு ஃபிஷ் ரெண்டு ஃபிஷ் தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தடவை அந்த கேஜை போடும்போது 5 மீன் இருந்துச்சு. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. 5 மீனும் இதுக்கு முன்னாடி கிடச்ச மீனோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த 5 மீனுமே பார்பு தான், நம்மளோட பிளாக் ஸ்பாட்டட் பார்பு தான். இந்த பார்பு ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், நாங்கள் கையில் எடுத்து வச்சுருக்கும் போதும் கூட அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பாருங்கள், கையில் எடுத்து வச்சுருக்கோம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சில்வர் கலரில் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மீன்கள். இந்த மீன்கள் நாங்கள் தூண்டில் போடும்போது ரொம்ப எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி கூண்டு வச்சு ட்ரை பண்ணும்போது இந்த மீன்கள் எங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கிது. அது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் கூட நிறைய போட்டிருக்கோம். நம்மளோட பார்பு ஃபிஷ்ஷோட அழகை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது கூடைக்குள்ளேயே இருக்குது. அது கூடையிலேருந்து எங்களை எடு எடுன்னு சொல்லுது. நாங்கள் அப்போ எடுக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து எல்லா மீனையுமே நாங்கள் வெளியே விட்டுட்டோம். ஆனால் அதை காட்சியாக வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் எல்லா விஷயமே நாங்கள் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டோம். பார்பு ஃபிஷ்ஷை கூடையிலேருந்து எடுத்தோம். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பார்பு ஃபிஷ் கையில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபிஷ்ஷிங் ராடில் பாசியை உணவாக வச்சு காஸ்டிங் பண்ணுறோம். அந்த காட்சிகளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தூண்டில் போட்டு ரொம்ப நேரத்துக்கு மீன் ஒன்றும் கடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த காட்சிகளாக தான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் தூண்டில் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்ச பிறகு தான் நமக்கு அந்த ஃபிஷ் கிடச்சிச்சு. அது என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா கல்பாசி, பிளாக் ஷார்க் மினோ ஃபிஷ் தான். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபிஷ் தூண்டிலிருந்து வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது பாருங்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிளாக் ஷார்க் மினோ ஃபிஷ் தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுதுங்கிற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபிஷ் நம்மகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுது. அந்த காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள். அது அப்படியே போய் தண்ணியிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போகுது பாருங்கள். ஜம்ப் பண்ணி போய் மறுபடியும் செகண்ட் ஜம்ப்லாம் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி ஜிம்னாஸ்டிக் ஃபிஷ் மாதிரிலாம் சொல்லி பார்க்குது. கடைசியாக நம்ம மீனை மேலே தூக்கும்போது அது நமக்கு அப்படியிலேருந்து கீழே போய் பாருங்கள், அது அப்படியே வாயிலேருந்து உருவி தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. அந்த மீன் கடைசியில் நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. நமக்கு கார்பு ஃபிஷ் பிடிக்கிறதுல அந்தளவுக்கு லக் இல்லை போல இருக்குது. அடிக்கடி மிஸ் ஆகி போகுது மீன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.